ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி ஜோன் ஹாப்பி மார்னிங் டு ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோ நேற்று தான் வந்து பிக் பாஸ் சைட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இது வரைக்கும் எந்த சீசன்லேயும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அந்தளவுக்கு வந்துட்டு நாள்லேருந்தே ஒரே கான்ட்ரவர்சி ஏன்னா காண்ட்ரவர்சியான பீப்புளாக உள்ளே இறக்கியிருக்காங்க இலசுகளாக இறக்கியிருக்காங்க என்னங்கய்யா நாட்டமாக பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நையாண்டித்தனமாக பேசுகிறதுக்கும் கொஞ்சம் வயசானவங்க ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்களேப்பா அவங்கள தானே ஃபஸ்ட் அனுப்புகிறதா வந்துட்டு ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க இப்போ நீ எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில பக்கம் இன்னொரு பக்கம் ஏன்பா இதை பாஸ் வீடுன்னு வைக்கிறதுக்கு பற்றி விஜய் டிவி வீடுன்னு வச்சுருக்கக்கூடாதா ஃபுல்லாக விஜய் டிவி கண்டஸ்டண்ட்டாக இருக்கிருக்கீங்களாப்பா அப்படின்னு ஒரு சில பக்கம் இன்னொரு பக்கம் ரூல்ஸுன்னு போட்டு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸுன்னு ஸ்டார்டிங்கு பயங்கரமான ஒரு ரூலை போட்டு அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வந்து பிக் பாஸ் கொடுத்து வேறு வழியே இல்லாமல் கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு ஒரு வாக்கு கொடுத்து அதை வந்துட்டு பாய்ஸ் டீம் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போச்சு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு எலிமினேஷன் வேறு என்னங்கேயோ நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதில் ஒரு சம் தரமான சம்பவம் நேற்று நடந்துச்சு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் சைட்டை வந்து எப்படி நடத்த போகிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு சில பேர் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க அப்படினா இருந்தாங்க பட் நேற்று பார்த்தீங்கன்னா அவரோட ஹோஸ்டிங் திறமையை பார்த்துட்டு நானே ரொம்ப வேந்தேன் ரொம்ப யதார்த்தமாக அது மாதிரி சான்ஸே இல்லை நான் ரொம்ப ஒரு மாதிரி மறந்துட்டேன் ஏன்னா ரொம்ப யதார்த்தமான பேச்சு அதே மாதிரி கமல் சார் அவர்கள் அளவுக்கு இல்லைனாலும் கமல் சார் அவர்களுடைய ஒரு சின்ன விஷயம் ஒரு மைனஸ் நான் என்ன பார்க்குறேன்னா கமல் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இது நடத்தியிருந்தார்னா ஒரு கால் மணி நேரம் கமல் சார் அவர்களுடைய பெருமைகளை வந்துட்டு பேசுகிறதுக்கு அதுக்கப்புறம் அங்கே ஆடியன்ஸ்லேருந்து சாரை பற்றி கேட்குற விஷயங்கள் இந்த மாதிரி தான் போயிருக்கோம் பட் நேற்று விஜய் சதுர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு யாராக இருந்தாலும் சரி சார் வாங்க சார் போங்க சார் முடிஞ்சு போச்சு வாங்க உள்ளே போகலாம் அதுக்கப்புறம் ரொம்ப யதார்த்தமான பேச்சு அதுலேயும் குறிப்பாக நேற்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்னவ் ஸோ அர்ணவ் வந்துட்டு நேற்று ஒரு விஷயத்த வந்து பதிவு போனது பயங்கரமான ஒரு சாச சலப்பை ஏற்படுத்திடுச்சு என்னன்னா ஒரு நார்மலாக ஒரு சில ஜென்ட்ஸில் இந்த மாதிரி தான் பேசுவாங்க மோதி பார்த்துருவோம்ண்ணா நம்ம ஆம்பளை தான் அப்படின்னாங்க உடனே பிஜேஸ் அழகாக சூப்பராக சொல்கிறார் இந்த இருந்தாங்க ஆம்பளை பொம்பளை அப்படின்னு அப்படியே அவருக்கு ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடுச்சு இன்னும் அவ்வளோதான் ஏன்னா அது ஒரு காலத்தில் வந்து அந்த மாதிரிலாம் இப்போல்லாம் வந்துட்டு உண்மையை சொல்லப்போனால் ஆண்களோட பெண்கள் வந்து நல்ல திறமைசாலி நல்ல வந்துட்டு புத்தி புத்திக்கு அதிகம் பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க அதை வந்துட்டு ஒரு சில ஆண்களால் அக்சப்ட் பண்ண முடியாது அதுதான் உண்மை சரிங்களா அதை வந்து நீங்கள் வந்து நேற்று சொன்னோன்னே அவருக்கு மூஞ்சி போச்சு இது மட்டும் கிடையாது நிறைய விஷயங்கள் அதே மாதிரி ரஞ்சித் ஃப்ரெண்டு வந்துட்டு ரஞ்சித் ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காருன்னு சொன்னோன்னே நம்ம விஜயசதுபை அவர் சொல்லுங்க அப்படின்னும்போது போது வேறு அவர் ஆ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு விஜய் அவர்கள் கேட்டோன்னே அதுக்கு இது எங்கள் ஊர் பழக்கம்னு ஊர் பெருமையை காமிக்கிறாங்களோ இதே இது வேறு யாராவது தான் வச்சுக்கோங்க அது டக்குன்னு வந்துட்டு வேறு மாதிரி போயிருக்கும் பட் இவர் என்ன சொன்னார்னா ஒரே வாரத்தில் முடிச்சார் ஏங்க சாப்பிட்டீங்களா கேட்கறதுல என்னங்க ஊர் பெருமை எல்லா ஊர்லேயும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதாங்க வழக்கம் இதில் போய் ஊர் நேமெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்காதிங்க ஏன் எங்கள் ஊரெலாம் வந்துட்டு வந்தவங்கள வந்துட்டு வராதிங்க வெளியே போங்க சாப்பிடாமல் போங்கன்னு நான் சொல்ல போகிறோம் ஏங்க அப்படின்ற மாதிரி சமயம் அங்கேயே டக்கு டக்குன்னு நோஸ்கட் பண்ணுறாரு சிரிச்சுக்கிட்டு பண்ணுறாரு ரொம்ப நல்லாயிருக்கு அதேமாதிரி இன்னொன்று வந்து ஒரு சூப்பரான வார்த்தை சொன்னார் எனக்கு ரொம்ப அப்படி டச்சபுளான வார்த்தை என்னென்னா நீங்கள் எப்படி சார் இவ்வளோ எதார்த்தமாக இருக்கீங்க அப்படி கேட்டதுக்கு அவர் சொல்கிறார் ஏங்க நான் தான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு காசு வாங்குறலாம் அப்புறம் எதுக்கு வாழ்க்கையில் அடிச்சுட்டு அதான் எதார்த்தமாக இருக்கேன் ஹடாடா இதெல்லாம் நோட் பண்ணிக்கப்பா நோட் பண்ணிக்கப்பான்ற மாதிரி சூப்பரான கல்வெட்டில் பொறிக்கிற மாதிரி வார்த்தைகளாக இருந்துச்சு சரி யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க யாருக்கெல்லாம் விஜேஎஸ் அவர்களுடைய இந்த யதார்த்தமான பேச்சும் நேர்கொண்ட பார்வையும் தெளிவான பேச்சும் டபால் டிம் நடிக்கிறார் அதெல்லாம் எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாரெல்லாம் கமலாசன் அவர்களை மின்ஸ் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே